ஹே கைஸ், இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னா கொலத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான். ஸோ நம்மளும் ஒரு சின்ன டேங்க் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபிஷ் வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுக்கு தான் நான் போன இடம் கொலத்தூர் ஃபிஷ் மார்க்கெட். ஸோ இது சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் அண்ட் எல்லா விதமான ஃபிஷ்ஷஸும் இங்கே கிடைக்கும். ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ ஃபிஷ்ஷஸ்லாம் செமையாக இருந்தது. ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு அக்வாரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான அத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே அவங்க விற்பாங்க. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் சொல்லுவாங்க, கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் மற்ற இடத்ததோட. அண்ட் இங்கே வந்து நான் நிறைய ஃபிஷஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக டிசைட் பண்ணி வாங்க போனது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டிங் க்ரே கூட வச்சுருக்காங்க, அதாவது திருக்க மீன் சொல்லுவாங்க. அண்ட் ஸ்னெயில் நத்த கூட வச்சுருந்தாங்க. ஸோ டு மை சர்ப்ரைஸ் ப்ரான்ஸ் அண்ட் லாப்ஸ்டர்ஸ்லாம் கூட விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, தெரிஞ்சவங்க இங்கே போய் நீங்கள் இதை போனீங்கன்னா வாங்கி நீங்கள் அதை வளர்க்கலாம். அண்ட் ஃபைனலாக நான் முடிவு பண்ணி வாங்கினது பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் ரெண்டும் அண்ட் அந்த பேரட் ஃபிஷ் ரெண்டும் வாங்கியிருந்தேன். ஸோ மொத்தம் நான் என்னென்ன வாங்குறனோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அட்ரஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம பேரட் ஃபிஷ் அண்ட் ஆஸ்கர் ஃபிஷ் எதுக்கு வாங்கினோம்னா ரெண்டுமே ஒரே நீங்கள் டேங்க்கில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ மற்ற ஃபிஷஸ்லாம் இப்போ கோல்ட் ஃபிஷ்லாம் போட்டிங்கன்னா அது போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்கர் ஃபிஷ் வாங்கினீங்கன்னா ஸோ கோல்ட் ஃபிஷ் சேர்த்து போட முடியாது. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருந்தால் அவங்களே கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் சைஸோட நிறைய சின்ன சின்ன பொடி மீன்கள் நிறைய இருந்தது, அது பயங்கரமாக க்ளோ ஆகுது, அப்படியே மினுமினுக்குதுங்க சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள். ஸோ அதெல்லாம் போனீங்கன்னா செமையாக நீங்கள் அதை ஒரு சின்ன சின்ன ஒரு பவுல் மாதிரி கூட வச்சுக்கோ நீங்கள் வளர்த்துக்கலாம். இவங்க அந்த ஏர் ஃபில் பண்ணி தர இந்த பேக்கெட்டை நீங்கள் ஃபியூ ஹவர்ஸ் வச்சுக்கலாம், வந்துட்டு நீங்கள் டேங்க்லாம் செட் பண்ணுறது உங்கள் டைம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேங்க் வந்து ஐ திங்க் 2 அடி, ஐ திங்க் அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடி வரும் இது. ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ ஒரு 5 ஃபிஷஸ் விடுறதுக்கு இது தாராளமாக போதும், அதனால் இந்த ஃபிஷ் டேங்க் வாங்கியாச்சு. ஸோ அதை நான் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப பிடிச்ச டிசைன் பார்த்தீங்கன்னா அது கீழே அந்த கீழே அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா செஸ் மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது. ஸோ அது தண்ணி ஊற்றின அப்புறமா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அந்த மோட்டரை செட் பண்ணுறதுக்கு எல்லாமே சப்மர்ஜ் தான், நீங்கள் மோட்டர் லைட் எது வாங்கினாலுமே நீங்கள் வந்து சப்மர்ஜ் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நம்ம வாங்கின இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ஃபில்டர் வந்துடும். ஸோ நிறைய விதமான மோட்டர் காமிப்பாங்க, ஸ்டோன் வச்ச மோட்டார் அண்ட் தனியாக ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்பாஞ்ச் மோட்டார் சொல்லுவாங்க, தனித்தனியாக வாங்கணும். இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்குள்ளேயே ஸ்பாஞ்ச் இருக்கும், இது ரிமூவ் பண்ணி அந்த ஸ்பாஞ்சை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனுக்காக நீங்கள் அந்த வயரை வந்து அந்த சின்ன டியூப்பை வந்து விட்டுட்டு வெளியே தொங்க விட்டுறணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சப்மர்ஜ் மோட்டராக இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதை தொடர வரைக்கும் நீங்கள் ஊற்றுங்க. ஸோ ரொம்ப ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகணும் அவசியம் இல்லை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே நான் சொன்ன மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்டாங்கலையும் அப்படி வராது, இதில் வந்து அப்படி அமைஞ்சிருந்தது. நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வாங்கலை. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு, அது கீழே செஸ் டிசைனில் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இது மோட்டர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏரை சர்க்குலேட் பண்ணி விட்டுடும். ஸோ மீனுக்கெலாம் வந்து நல்ல விதமான ஆக்சிஜன் கண்டினியூஸாக போயிட்டுருக்கும், அது கண்டிப்பாக மஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வாங்கி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அண்ட் ஃபஸ்ட்டு ஆஸ்கர் ஃபிஷ்ஷை வெளில விட்டாச்சுங்க. ஸோ அந்த பேக்கெட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் ஃபுட்டு போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து அந்த ஃபுட்டு தான் இது. ஸோ என்னோட அதுக்குள்ள அழுக்கரிச்சு நானும் கவனித்தேன், பட் அது ஃபுட்டு தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் விட்டுருந்தோம். ஸோ ஒரு பேர் ஆஸ்கர் ஃபிஷ் அண்ட் ஒரு பேர் பேரட் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஸோ 4 ஃபிஷ்ஷஸும் விட்டாச்சு. அண்ட் ஒரு டேங்க் கிளீனர் ஒரு ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் சைடில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் எப்பவுமே அது க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஒன்று வாங்கி போட்டாலே உங்களுக்கு அது ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிடைக்கும், ஒயிட்னால் ஒரு மாதிரியான ஒரு லைட் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ அது பிடிச்சி அந்த கலர் கூட நீங்கள் வாங்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஆஸ்கர் ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறது, அந்த லைட் அந்த ஒயிட்டில் அந்த ஆரஞ்சு ஃபினிஷோட செமையாக இருந்தது. அண்ட் நான் சொன்ன டேங்க் கிளீனர் ஃபிஷ் இது தாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த செக்டு அந்த பாட்டமில் வர அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப கிளிட்டரிங்காக இருந்தது. ஸோ டேங்க் ஃபுல்லாகவே கிளிட்டர் ஆகுது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபிஷ்ஷஸ் கூட செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கம்ப்ளீட் ஃபுல் ஆரஞ்சு இருக்குது பேரட் ஃபிஷ், அண்ட் ஒயிட் வித் லைட் ஆரஞ்சில் இருக்கிறது தான் ஆஸ்கர் ஃபிஷ். அண்ட் ஃபிஷ் ஃபுட்டு கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான், நீங்கள் எதுவுமே போட முடியாது. ஸோ அது கூட அவங்க அங்கே கேட்டாலே கைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் பாக்கி ஒர்க்லாம் இருக்குங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியாச்சு அண்ட் ஒரு 5 ஃபிஷ் வாங்கி போட்டாச்சு. பேசிக்காக அந்த ஆக்சிஜனுக்கான அந்த மோட்டார் வித் ஸ்பாஞ்ச் அதுவும் வாங்கியாச்சு. ஸோ இனிமேல் தான் நீங்கள் அதை அப்கிரேட் தான் நான் பண்ணணும், இனிமேல் தான். ஐ மீன் அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஸ்டிக்கர் ஒட்டுறது டேங்க்கில் அண்ட் லைட் போடுறது அண்ட் ஸ்டோன் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டெக்கரேட் ஐட்டமாக இனிமேல் தான் வாங்கணும். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை நான் போடுறேன். தேங்க்யூ.